இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்டிஓ எக்ஸாமின் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, புதுசாக ஒரு லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட சிக்னலை பற்றி இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் ஆர்டிஓ இதில் எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். நல்ல ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அப்ளிகேஷன் அது, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே கொடுப்போம், அங்கே கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எது தமிழ்நாடா இல்லை பாண்டிச்சேரியாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ தமிழ்நாடு ஓகே கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, இல்லை ரெண்டில் நீங்கள் எது தேவையான இருக்கலாம். சரி, நம்ம தமிழை யூஸ் பண்ணுறோம், ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், கேள்வி வங்கி, பயிற்சி, தேர்வு, மேலும் தகவல் அப்படின்ற ஒரு நாலு இது தலைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி வங்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா சிக்னல் சம்மந்தமாக உள்ள அந்த சிம்பிளு அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெட்டுன் போட்டால் லென்னு, இந்த மாதிரி இது போட்டால் வளைவு, இந்த மாதிரி ரொம்ப மொத்தம் உள்ள எல்லா சிக்னல்ஸும் இது இருக்குது. நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு போ நீங்கள் எடுக்கிறது ஸ்கூலுக்கு போனால் அங்கே கூட புக் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஆப் இருந்தால் இந்த ஆப் மூலமாக நீங்கள் எப்போவுமே நீங்கள் அதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். போக்குவரத்து கேள்வி பதிஞ்சிட்ருக்கு. சரி, இப்போ நீங்கள் இதை பற்றி கற்றுக்குங்க. அடுத்து பாருங்கள் அப்படின்னா பயிற்சி அப்படின்றது, நம்ம அதை கற்றுக்கிட்டதை வச்சு இது பயிற்சி பதிக்கலாம். இதை வச்சு எப்படி என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இது இது கொடுத்துருக்காங்க, பயிற்சி தெரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள், மேலே இந்த ரெட் பட்டனில் இருக்குது, இது மருத்துவமனை முன்னே உள்ளது, நில்லு, இல்லை வாகனம் நிறுத்தம் இல்லை அப்படின்றது. அப்புறம் வாகனம் நிறுத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓகேனா க்ரீன் கலரையும் இல்லைன்னா அது ரெட் கலரையும் வரும். நில்லு அப்படிங்கிறது தான் கரெக்டு, நான் தப்பாக சொல்லிட்டேன். அது மாதிரி நில்லுங்கிறது உங்களுக்கு காட்டுது. அடுத்து நீங்கள் ரெண்டாவது க்வெஸ்சன் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போங்க. அதே மாதிரி வரிக்குதிரை கோடுகள் பதிப்பு குறிப்புன்றிருக்கு. சில இதில் இந்த மாதிரி அந்த சிம்பிள் காட்டாமல் அதோடய இது கொடுத்துருப்பாங்க. அப்போ வரிக்குதிரை கோடுகள் குறிப்பு அப்படின்னா பாதசாரிகள் நடத்தல், வாகனத்திற்கு முன்னுரிமை கொடுத்தல், வாகனத்தை நிறுத்தல். அப்போ பாதசாரிகள் நடத்தல், மக்கள் நடத்துறதே தான் அந்த இது போட்டுருவாங்க. அப்போ அது கரெக்டு, அப்போ ஓகே ஆச்சு. ஒன்று தப்பு, ஒன்று கரெக்டு அப்படிங்க கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது க்வெஸ்சன். இப்போ மூணாவது க்வெஸ்சன் போவோம். அது பின்வரும் அடையாளம் குறிப்புவது என்னவெனில், மருத்துவமனை முன்னே உள்ளது, போக்குவரத்துக்கு தீர்வு முன்னே, அப்போ வழிவிடவும். அப்போ இந்த மாதிரி ரெண்டு இது இருந்துச்சு அப்படின்னா மருத்துவமனை தான் நினைக்கிறேன். ஓகே கிளிக் பண்ண, தப்பு, வழிவிடவும் அப்படின்றது. இந்த மாதிரி இது போட்டுருச்சு அப்படின்னா எதுவும் ஸ்பீடாக வருது, அதுக்கு நீங்கள் வழிவிடும் அந்த மாதிரி இது கொடுத்துக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இது மூலமாக கற்றுக்கலாம். மொத்தம் 234 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. சரி, நான் பேக்கில் வரேன். கேள்வி பார்த்தோம், அப்புறம் பயிற்சி பார்த்தோம், இப்போ தேர்வு பார்க்குறோம். இதில் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் மேலே க்வெஸ்சன் கேட்டுக்காங்க, நீங்கள் மலையில் வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், முன்னே செல்லும் சென்று கொண்டிருக்கும் வாகனத்திலிருந்து நன்றாக தள்ளி இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்காங்க. ஒருவேளை அதன் பனி விளக்குகள் உங்களை குழப்பினால், ஒருவேளை அது திடீரென நின்று விட்டால், ஒருவேளை அது திடீரென்று திசை மாறினால், இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த க்வெஸ்சன்லாம் நீங்கள் எக்ஸாம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் கூட இங்கே பாருங்கள் டைம் ஓடிட்டே இருக்கு, மேலே உங்களுக்கு இதுக்கு அப்சியாக இருக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து பதிலை சொல்லணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்து இது பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதே ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருந்தா அந்த மாதிரி இது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். சரி, நான் இப்போ பேக்கில் வர்றேன். தேர்வு பார்த்துட்டோம். அப்புறம் மேலும் தகவல், மேலும் தகவல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் நடைமுறை என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதோடய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ அலுவலகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஆர்டிஓ அலுவலகம் எங்கே இருக்குது, அது உங்களுக்கு எந்த இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அங்கே நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து சம்மந்தமாக போய் பார்க்கலான்னா பார்த்துக்கலாம். அது மாதிரி ரொம்ப தகவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ அலுவலகம் ஆர்டிஓ அலுவலகம் பொறுப்பாகாமை எங்களை தொடர்பு கொள்ள பயன்பாடுகளை பகிரலாம், எங்களை மதிப்பீடு, இந்த மாதிரி ரொம்ப இது இருக்கு. அவதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.